பிம்பிள்ஸ் இல்லைனா அசினி ஏன் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஹேர் ஃபாலிக்கல்ஸ் சின்ன இருக்கும், அதை சுற்றி ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த ஆயில் ப்ரொடக்ஷனில் வந்து பாக்டீரியல் டெட் செல் டெபாசிட் ஆனால் நமக்கு ஏற்படுது. இல்லை மெலனோசைட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹைட்ரோக்யூன் காம்பினேஷன் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து இதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து கிளிண்டாமைசின் வந்து 50 இயர்ஸ் ரிபோசோமல்ஸ் அப்படின்ட்டு வந்து பிளாக் பண்ணுறாங்க, கிளிண்டாமைசின் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து விட்டமின் B3 ஆனால் நிக்கோட்டினமைட் யூஸ் பண்ணுறாங்க. விட்டமின் A சப்டைப்பான ரெட்டினாய்டு, அதாவது ட்ரெட்டினின் டைப் ஆஃப் ரெட்டினாய்டு அது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஸ்வெல்லிங் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.